வணக்கம். நம்ம சேனலில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் போன வீடியோவில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோவில் சில எக்ஸாம்பிள்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். சில எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க தரேன், பார்ப்போமா? இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்ப்போம். முதல் எக்ஸாம்பிள், நீங்கள் நடந்து கொண்டிருக்கின்றீர்கள். இதில் பாயிண்ட் ஆஃப் என்னன்னு பார்ப்போம். செகண்ட் பர்சன், சிங்குலரா ப்ளூரலா? ப்ளூரல் அதாவது பன்மை. இதில் வேர்ப் என்ன? நடக்கிறது, அதுக்கு வாக். அது கண்டினியூஸ் டென்ஸில் வாக்கிங் அப்படின்னு ஆகும். நீங்கள் என்பதற்கு யூ. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் செகண்ட் பர்சன் ப்ளஸ் ப்ளூரல் வர்றப்ப ஹாவ் பீன் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐந்து சேர்ந்து வரும். அதனால் விடை யூ ஹாவ் பீன் வாக்கிங். இப்போ ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்ப்போம். அவன் 2015 படித்து கொண்டிருக்கின்றான். இதில் பாயிண்ட் ஆஃப் வியூ தேர்ட் பர்சன், சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலர் அதாவது ஒருமை. இதில் வேர்ப் படிக்கிறது, ஸ்டடி. அது கண்டினியூஸ் டென்ஸில் ஸ்டடியிங் அப்படின்னு ஆகும். அவன் என்பதற்கு ஹீ. 2015 அதற்கு சின்ஸ் 2015. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தேர்ட் பர்சன் ப்ளஸ் சிங்குலர் வர்றப்ப ஹேஸ் பீன் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐந்து சேர்ந்து வரும். அதனால் விடை ஹீ ஹேஸ் பீன் ஸ்டடியிங் சின்ஸ் 2015. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் புரிஞ்சிச்சா? இப்போ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க ரெண்டு எக்ஸாம்பிள் தர்றேன். முதல் எக்ஸாம்பிள், நான் விளையாடி கொண்டிருக்கின்றேன். ரெண்டாவது எக்ஸாம்பிள், என் அம்மா சமைத்து கொண்டிருக்கின்றார். இந்த ரெண்டு எக்ஸாம்பிளை நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்ப்போம். முதல் எக்ஸாம்பிள், நீ ஒரு மணி நேரமாக எழுதி கொண்டிருந்தாய். இதில் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? செகண்ட் பர்சன், சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலர் அதாவது ஒருமை. வேர்ப் எழுதுறது, அதுக்கு ரைட். அது கண்டினியூஸ் டென்ஸில் ரைட்டிங் அப்படின்னு ஆகும். நீ என்பதற்கு யூ. ஒரு மணி நேரமாக, அதுக்கு ஃபார் ஒன் ஹவர். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் செகண்ட் பர்சன் ப்ளஸ் சிங்குலர் சேர்ந்து வர்றப்ப ஹேட் பீன் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி சேர்ந்து வரும். அதனால் விடை யூ ஹேட் பீன் ரைட்டிங் ஃபார் ஒன் ஹவர். இப்போ ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்ப்போம். அவர்கள் 3 மணி நேரமாக மறைந்து கொண்டிருந்தார்கள். இதில் பாயிண்ட் ஆஃப் வியூ தேர்ட் பர்சன், சிங்குலரா ப்ளூரலா? ப்ளூரல் அதாவது பன்மை. வேர்ப் மறைஞ்சிருக்கிறது, அதுக்கு ஹைட். அது கண்டினியூஸ் டென்ஸில் ஹைடிங் அப்படின்னு ஆகும். அவர்கள் என்பதற்கு தே. 3 மணி நேரமாக, அதற்கு ஃபார் 3 hours. பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தேர்ட் பர்சன் ப்ளஸ் ப்ளூரல் சேர்ந்து வர்றப்ப ஹேட் பீன் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி சேர்ந்து வரும். அதனால் விடை தே ஹேட் பீன் ஹைடிங் ஃபார் 3 hours. பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் புரிஞ்சிச்சா? இப்போ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க ரெண்டு எக்ஸாம்பிள் தர்றேன். முதல் எக்ஸாம்பிள், அவள் 1 மணி நேரமாக ஓடிக்கொண்டிருந்தாள். ரெண்டாவது எக்ஸாம்பிள், நான் 30 நிமிடங்களாக வரிசையில் காத்து கொண்டிருந்தேன். இந்த ரெண்டு எக்ஸாம்பிளையும் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்ப்போம். முதல் எக்ஸாம்பிள், நான் பால் குடித்து கொண்டிருந்திருப்பேன். இதில் பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபர்ஸ்ட் பர்சன், சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலர் அதாவது ஒருமை. குடிக்கிறது வேர்ப், அதுக்கு ட்ரிங்க். அது கண்டினியூஸ் டென்ஸில் ட்ரிங்கிங் அப்படின்னு ஆகும். நான் என்பதற்கு ஐ. ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளஸ் சிங்குலர் சேர்ந்து வர்றப்ப வில் ஹாவ் பீன் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஞ்சி சேர்ந்து வரும். எனவே விடை ஐ வில் ஹாவ் பீன் ட்ரிங்கிங் மில்க். இப்போ ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்ப்போம். என் அப்பா துணிகளை துவைத்து கொண்டிருந்திருப்பார். இதில் பாயிண்ட் ஆஃப் வியூ தேர்ட் பர்சன், சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலர். வேர்ப் என்ன? துவைக்கிறது, அதுக்கு வாஷ். அது கண்டினியூஸ் டென்ஸில் வாஷிங் அப்படின்னு ஆகும். என் அப்பா என்பதற்கு மை டேட். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தேர்ட் பர்சன் ப்ளஸ் சிங்குலர் வர்றப்ப வில் ஹாவ் பீன் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஞ்சி சேர்ந்து வரும். எனவே விடை மை டேட் வில் ஹாவ் பீன் வாஷிங் க்ளோத்ஸ். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் புரிஞ்சிச்சா? இப்போ ரெண்டு எக்ஸாம்பிள் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க தர்றேன். முதல் எக்ஸாம்பிள், நீ கார் ஓட்டி கொண்டிருந்திருப்பாய். ரெண்டாவது எக்ஸாம்பிள், அவர்கள் செய்து கொண்டிருந்திருப்பார்கள். இந்த ரெண்டு எக்ஸாம்பிளை நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்த்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் மற்றும் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இந்த மூணுலேருந்தும் ஒரு 5 எக்ஸாம்பிள் தரேன். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த எக்ஸாம்பிளை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது என்ன சென்டென்ஸ்னு கண்டுபிடிங்க. அது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதுக்கான லாஜிக்கை அப்ளை பண்ணுங்கள். முதல் எக்ஸாம்பிள், நான் அலங்கரித்து கொண்டிருக்கின்றேன். ரெண்டாவது எக்ஸாம்பிள்,
நீ 2 நாட்களாக சுத்தம் செய்து கொண்டிருந்தாய். 3வது எக்ஸாம்பிள், அவர் 3 மணி நேரமாக பேசிக்கொண்டிருந்தார். 4வது எக்ஸாம்பிள், என் தம்பி தூங்கிக் கொண்டிருந்திருப்பான். 5வது எக்ஸாம்பிள், அவர்கள் வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த 5 எக்ஸாம்பிளையும் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க இமெயில் அடிக்கி மெயில் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கமெண்ட்ஸில் உங்கள் டவுட்ஸை பதிவு பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். இன்னும் நிறைய வீடியோ பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம்.